மார்னிங் என் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்கூர் போமேக்ஸ் வெஸ்டர்ன் ப்ரீவ் சுடன் வழங்குவார் லெவெஸ்ட் டைஸ்டன் காஃபி இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழாக்கு சூப்பரா ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஒரு புது சீரியல் அதாவது பொதுவா சன் டிவி அப்படின்னாலே ஒரு சீரியல் எல்லாம் இருக்கும் அண்ட் இன்னைக்கு லாஞ்ச் ஆகக்கூட ஒரு சீரியல் தான் நம்ம அருவி சோ அருவில இருந்து ரொம்ப அழகான ஒரு பேர் வந்திருக்காங்க அதோட ஹீரோவ பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா பிரபா இசை பிரபா இசை எப்படி இருக்கு பிரபா நல்லா இருக்கேன் ஹலோ

சன் டிவி பற்றி சொல்லணுன்னா எனக்கு எப்போவுமே என்னை தூக்கி லிஃப்ட் பண்ணுறதுக்கு சன் டிவி எப்பவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இட்ஸ் ஆல்வேஸ் பின் தேர் ஃபுமி மீ ஆக்சுவலாக எனக்கு நடிக்கணும்னு ஆசை இருந்தது ஆனால் நான் கேமரா முன்னாடி எப்போவுமே நின்னது கிடையாது ஃபஸ்ட் டைம் என்னை கேமரா முன்னாடி நிற்க வச்சு என்னை ஒரு நடிகையாக எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது சன் டிவி ஸோ திருப்பி எனக்கு இப்படி ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு அங்கீகாரம் கொடுத்தது சன் டிவி ஐ ஸோ ஐவர் பி கிரேட்ஃபுல் டு சன் டிவி அண்ட் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு பி பேக் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அருவி லான்ச் ஆகுது அதில் வந்து நீங்கள் ஆர்ஜேவாக இருக்கீங்க ஸோ நீங்கள் பேசுறதுலேயே வந்து அந்த ஆர்ஜேவாக மாறிட்டீங்கன்றது தெரிஞ்சிடுச்சு ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் ஆர்ஜே ஆக்சுவலாக நான் சரியாலாம் பேச மாட்டேங்க பார்த்தா தான் அப்படி ஏதோ பேசுகிற மாதிரி நடிப்பேன் பட் சரியாலாம் நான் பேச மாட்டேன் அண்ட் வாசு அருவி சீரியலில் உங்கள் ரோலை பற்றி சொல்லுங்கள் அதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லுங்க என்னோட ரோல் வந்து அசுஷல் நம்ம பிரியமன பண்ண மாதிரி தான் இதில் வந்து மூணு அண்ணன் தம்பிங்க ஸோ லாஸ்ட் கடைக்குட்டி நான் தான் ஒரு அக்கா இருப்பாங்க ஸோ ஃபேமிலி ஒரு அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான அம்மா டேடி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற டேடி அண்ட் அண்ணி ரெண்டு பேருமே வந்து சாஃப்டான கேரக்டர் எனக்கு தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த கடைக்குட்டி பையனுக்கு தான் அண்ட் வீட்டில் அடங்காத பையனா அது நான் தான் தான் இருப்பேன் ஸோ ரெண்டு அண்ணனுங்களும் அம்மாவோட பிஸ்னஸ் பார்த்துக்கிறவங்க பட் நான் அப்படி இல்லை என்னோடய ஓன் பிஸ்னஸ் பா பண்ணணும் ஆக்சுவலி நான் வந்து அதில் ஒரு கேட்ரிங் அந்த செஃப்போட இது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் குக்கிங்கில் ஸோ அதுல பேஸ் பண்ணி ட்ராவல் பண்ணிட்டு இருப்பேன் அண்ட் வெளியில இத இதை வச்சு நான் தனியாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் என்னோட டார்கெட் ஸோ இதுதான் அந்த பிரபா ஐ மீன் சாரி எனக்கு பிரபா அதிலயே இருக்காதுங்க வாங்க ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் பார்த்து இசைய பார்த்தீங்க அந்த வைப் வந்துருச்சு ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு சன்டில வந்தோடனே மறுபடியும் பிரபா பார்த்தோடனே வந்துருச்சு ஸோ பேக் டு த பாயிண்ட் இப்ப நான் வந்து புகழ் இல்லையா அந்த புகழ கேரக்டர் இதுதான் ஸோ அவனோட சொந்த கால நிக்கணும் அப்படின்னு இந்த ஜாலியான டைப் ரொம்ப ரிசர்வ் அந்த மாதிரி எல்லாம் இல்ல வாயில பட்டது பேச நீங்க வந்து ஒரு செஃப் நீங்க வந்து ஒரு ஆர்ஜே இந்த ஆர்ஜே அண்ட் செஃப்க்கு நடக்கிறதுக்கு உள்ள நடக்கிற விஷயங்கள் தான் அருவியா வரப்போது ரெண்டு சேர்த்து என்ன ஒரு கலவை ஒரு ஜோவிதா இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கேஸ்டிங் எல்லாம் அவங்க எல்லாம் பத்தி சொல்லுங்க காஸ்டிங் வந்து இதுல அம்பிகா மேம் நடிக்கிறாங்க அப்புறம் ஈஸ்வர் சார் கிருத்திகா மேம் அப்புறம் லாவணி ஆக்சுவலா நாங்கள் இப்போதான் சில பேர் பேரே எங்களுக்கு தெரியல லாவணியா இருக்காங்க தென் அவ்வளோதான் எங்களுக்கே வந்து நிறைய காம்பினேஷன் இன்னும் ஆரம்பிக்கல இப்போதான் ஷூட் போயிட்டு இருக்கோம் இன்னும் அந்த காதல் அருவியா மலரில் வரல ஓகே ஸோ இப்போ நீங்க நடிச்ச வரைக்கும் நீங்க அவரை பத்தி சொல்லுங்க அவர் உங்களை பத்தி சொல்லட்டும் ஸோ புகழ் நீங்க வந்து அருவியை பத்தி சொல்லுங்க என்ன சிரி புரியல நாங்க ரெண்டு பேருமே ஒன்னும் பேர நடிக்கல நாங்களும் ஏதாவது ஒரு சீன்ஸ் அதாவது த்ரோட்டா வரும் அது பெர்ஃபார்ம் பண்ணுவோம் நாங்களே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்படா இந்த காம்பினேஷன் வரும் சீக்கிரம் போட்டு வாங்கடா அப்ப வணக்கம் தமிழா தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க பேரா பாக்குறோம் ஆமா நான் ஆக்சுவலா இப்படி ஒண்ணா உட்கார்ந்து இருக்கிறது வணக்கம் தமிழா அப்ப இந்த பெருமைக்குள்ள வணக்கம் தமிழாக்கே சேரும் அண்ட் பட் உங்களோட கரெக்டரைசேஷன் தெரியும்னா நீங்க இதுதான் பண்ண போறீங்க அப்படிங்கறது தெரியும்ல ஆ யார் எல்லர்க்கது சொல்லலாம் இல்லையா சரி இப்படி இப்படி ஒரு क्वेश्चन கேக்குறேன் ஸோ ஜோவிட்டா தான் ஹீரோனா பண்றாங்கன்னு சொன்னோம்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சிங்க நீங்க வந்து வாசு தான் ஹீரோவா பண்றான்னு சொன்னா நீங்க அப்படி வச்சுக்கலாம் ஆ சொல்லுங்க இப்போ நீங்க சொல்லுங்க வாசு சார் வந்து ஹீரோவா பண்றாருன்னா எனக்கு பிக்சர்ஸ் காமிச்சாங்க ஃபர்ஸ்ட் அதை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் ஏன்னா வந்து ஹீ டால் நான் தைரியமா ஹீல்ஸ் போடலாம் எவ்வளவு வேணாலும் ஹீல்ஸ் போடலாம் பிகாஸ் நானும் கொஞ்சம் டால் என்கூட கூட நடிக்கிறவங்க வந்து என் ஹைட்டுக்கு ஈக்குவலா இருக்கணும் இல்லையா யூஸ்வலா வந்து மென்னை கூட நடிக்கும் அவங்களுக்கு ஈக்குவலா நான் இருப்பேன் வாசு சார் அப்படி கிடையாது கொஞ்சம்

ஸோ அவங்க சொல்லிட்டாங்க ஹீரோ ஹைட்னோடனே ஹாப்பி ஹாப்பி என்னாச்சு அப்படின்ட்டாங்க ஸோ நீங்க சொல்லுங்க அவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க இவங்க தான் போது ஃபர்ஸ்ட் ஈஸ்வர் தான் எனக்கு சொன்னாங்க ஜோவிட்டா யாருன்னு ஆக்சுவலி மச்சா அவனுக்கு கரெக்டான பேர் நல்ல ஹைட் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி அவங்க நம்ம இன்ஸ்டாகிராமில் காமிச்சிருந்தாங்க ஓ ஓகே ஓகே அப்புறம் தான் இவங்க ஃபாதர் நேம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே இவங்க தானா ஓகே இதுக்கு முன்னாடி சன் டிவியில் ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் ரைட் ஓகே எனிவே ஒரே சேனலுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் நல்ல ஒரு இது இருக்கும் இதுதான் நாங்க வந்து இந்த டீசர்ஸ்லாம் பார்க்கும்போது அம்பிகா மா இப்படி நீங்க இப்படி நின்னுட்டுருந்தீங்க சோ பார்த்தோட தெரிஞ்சிருச்சு ஒரு மாமியார் மருமக கிளாஷ் இருக்க போகுது அப்படின்ட்டு சோ அம்பிகா மாமாவோடயாவது உங்களுக்கு வந்து காம்பினேஷன் வந்துதா அண்ட் அம்பிகா மிஸ் இட் கோயிங் டு பி அம்பிகா மேமோட எனக்கு காம்பினேஷன் வரல பட் அவங்கள பத்தி எனக்கு தெரியும் சோ அம்பிகா மேம் பத்தி சொல்லணும்னா த்ரீ இயர்ஸ் பேக் நானும் அம்பிகா மேமும் சேர்ந்து ஒரு படம் பண்ற மாதிரி இருந்தது பட் அதுல ஷூட்டிங் வரைக்கும் போல அதுலயும் வந்து அவங்க எனக்கு மதுரை லோ ஸோ த்ரீ இயர்ஸ் பேக் வந்து திருப்பி டெஸ்டினி ப்ராட்காஸ்ட் டுக்கேதர் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு வந்து அம்பிகா மேம் வந்து வெரி ஃபேவரட் இன்னைக்கு வரைக்கும் அவங்க எப்போவுமே சொல்லிட்டு இருப்பாங்க அம்பிகா மேம் மாதிரி வருமா அப்படின்னு இப்போ வரைக்கும் அந்த அருவி கம்மிட் ஆனதுக்கப்புறம் ஷி வாஸ் லைக் நான் யோசிச்சு பார்த்தேனா எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு பொண்ணு பிறந்து எனக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸோடய என் பொண்ணு நடிப்பா அப்படின்னு அது அடிக்கடி ஸ்பெஷலாக அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க ஸ்பெஷல் இல்லையா அம்பிகா மேமோட அவ்வளோ பெரிய நம்ம ஸ்பேஸ் ஷேர் பண்றது வந்து இட்ஸ் என்னோஸ் அவங்க வந்து ஸ்ட்ரிக்டான மாமியா அப்பா வந்து பையனுக்கு வந்து ரொம்ப செல்ல அம்மாவா தான் இருக்கணும் ஸோ அம்பிகா மேடம் பத்தி நீங்க சொல்லுங்க நீங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அம்மாலாம் இல்லை இதுல ரொம்ப ஸ்டிக்ட்டான அம்மா ஓகே பட் அவங்க ரெண்டு அண்ணன்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன் எனக்கு கொடுக்க மாட்டாங்க பிகாஸ் நான் அவங்க சொல்கிறது நான் கேட்கல அப்படின்ற ஒரு ரீசன்னால் அவங்க சொல்கிற பிஸ்னஸ் நான் பார்த்துக்கல அவங்களோட கம்பெனி பிஸ்னஸ் பார்த்துக்கணுனால ஸோ எல்லாத்துக்குமே ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு அம்மாவாக தான் இருப்பாங்க பட் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னோம்னா இட்ஸ் ரியலி புது எக்ஸ்பீரியன்ஸ் நம்மலாம் சின்ன வயசில் பார்த்து ஒரு ஹீரோயின்ஸ் சோ இப்போ நம்ம கூடவே நடிக்கிறோம் அப்படின்னு போது ஒரு ஒரு ஜாலியான ஒரு மூமெண்ட் ஒரு ஃபேன் மூமெண்ட் மாதிரி அந்த மாதிரி அண்ட் ஜோவிட்டா இப்போ வந்து பொதுவா வந்து ஒரு சீரியலில் வந்து கதை சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்றதுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கிளிக் ஆயிருக்கும் ஓகே இந்த கதை நமக்கு ஒர்க் அவுட் அப்படின்னு அப்படி அருவியில் உங்களுக்கு கிளிக்கான அந்த ஒரு விஷயம் என்ன அருவியை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணும் போதே இந்த கேரக்டர் வந்து நீங்கள் பண்ணால் சூப்பராக இருக்கும் இட்ஸ் அ யங் கேரக்டர் ப்ளஸ் வந்து நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அருவியில் வந்து நான் நானா நடிச்சிருக்கேன் ஜோவிட்டாவாக நடிச்சிருக்கா எக்ஸாக்ட்லி மை ஆட்டிடியூட் நான் எப்படியும் அதே மாதிரி தான் அருவியும் ஸோ அது எனக்கு ரொம்ப க்ளிக்கான பிடிச்ச ஒரு விஷயம் அப்படி வந்து அப்போ வந்து அருவி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கேரக்டர் தான் உண்மையில பாப்பீங்க ஆசு நீ உங்களுக்கு அதே கேள்வி தான் நீங்க சிஸ்டர் நான் அதே கேள்விக்கு அதே ஆன்சர் தான் பண்ணலான்னு இருந்தேன் அவங்க ஆன்சர் பண்ண பண்ண என்னடா நம்ம ஆன்சர்லாம் போயிட்டு இருக்கேன் அப்படி ரியல் லைஃப்லயும் நீங்கள் சொல்லியா அதா தெரியும் நான் வந்து இதே தான் அம்மா அப்பா வந்து இதில் இருக்கணும் அப்படின்னு கிடையாது நமக்குன்னு ஒரு ரூட் இருக்கணும் நம்மளே அந்த வேவ நம்ம தான் கிரியேட் பண்ணனும் அப்படின்ற ஒரு இது எனக்கு சோ கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் தான் நான் அதாவது நம்ம போய் நடிக்க வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன் சோ டைலாக் மட்டும் அவங்க குடுக்கறது பண்ண வேண்டியது இருக்கும் மத்தபடி சுஷல் வாசுவாவே இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் தெரிவிப்பது என்னவென்றால் நிஜமாவே அவன் சூப்பராவும் சமைப்பான் சோ நிஜமாவே ரியல் லைஃப் கேரக்டர் வந்து அவனுக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அருவி என் புகழ் நிறைய சூப்பரான விஷயம் அருவி பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க பட் எங்கள் செட்டுக்கு வந்து நீங்கள் என்டர்டெயின் பண்ணாமல் போனால் எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் ஸோ உங்களை என்டர்டெயின் பண்ண நாங்கள் ஒரு கேம் வச்சுருக்கோம் பட் அது விளையாடுறதுக்கு புகழ் நீங்கள் இங்கே வரணும் நீங்கள் அங்கே போகணும் நீங்க போவீங்க தெரியும் ஸோ இது என்ன கேம் அப்படின்னா ரொம்ப பாரம்பரியமான கேம் நாங்கள் ஒரு டைலாக்கை காதல சொல்லுவோம் நீங்கள் எதிராளிக்கு நடிச்சு காட்டணும் ஸோ லிப்பு மூமெண்ட்டு கூட கொடுக்க கூடாது ஓகேவா இது எதுக்கு அப்படின்னா நடிப்பை வச்சே உங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது அதாவது இன்னும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல நீங்கள வணக்கம் தமிழா செட்ல நாங்கள் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணி அனுப்புறோம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் டைலாக் கோஸ்ட் புகழ் அருவி வந்து கண்டுபிடிக்க போறாங்க ரெடி அதாவது இந்த டைலாக் வச்சு நீங்க கெமிஸ்ட்ரி எல்லாம் வொர்க் அவுட் பண்ணிக்கிறீங்க ஆமாமாமா எப்படி வொர்க் அவுட் ஆவுதுன்னு மட்டும் பாருங்க சோரே அடி ஓடு தேச்சு தேச்சு அடி கழுவுறது சோறு அடி கழுவடி சோறு அடி ஐயோ இப்ப எப்படி சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு பிச்சை ஆமா ஆமாவா பிச்சை தானா சோத்துல ஆ பிச்சை வாங்கி வாங்குறது பிச்சை

சோறு அடி சோறு அடி சோறு அடி வாங்க வாங்க போற சாரி டைம் அவுட் ஆன்சர் இஸ் சோத்துல அடி வாங்கியாச்சு சேத்துல அடி வாங்கியாச்சு இதுக்கு சோறு

நான் இங்கே இருப்பேன் நான் இருக்கேன் நீ எங்கேயும் போக கூடாது அவரு நானே இருக்காரு இங்க பாருங்க நான் இப்ப நான் பண்ற பாக்குறீங்களா என்ன ஆ என்ன வெச்சி செய்றங்களா என்ன என்ன வெச்சி காமெடி கிமடி பண்ணுங்க ஐயோ ஆக்சுவலி ராகேஷ்க்கும் புகழ்க்கும் கெமிஸ்ட்ரி நன்றாக வொர்க் அவுட் ஆகி கொண்டிருக்கிறது வேற கெமிஸ்ட்ரி செட் பண்ண போனே சோ அடுத்த ரீலாக் நம்ம புகழ்க்கு இன்னும் முடியலையா எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் நாங்க இங்க போறோம் இங்க இங்க இன்னைக்கு இந்த இந்த ஆ ஆ நானே சொல்லி கொடுத்துட்டேன் இந்த ரவுடி தெலுங்கு படம் ஹீரோ பாகுபலி பாகுபலி ஆ இந்த பாகுபலி ரெண்டு பாகுபலி எடுத்துக்கலாம் பாகுபலி 2 ஆ பாகுபலி 1 இருப்பாரு அக்ஷலா பாகுபலில ஒரு கரெக்டர் ஓ பிரபாஸ் ஆ கட்டப்பா ஆ ஓகே இந்த கட்ட ராணா வா ஆ ஓகே இந்த இந்த ராணா

நான் வேறல நான் ஒன்னு இழுத்துக்குச்சு நான் தொட்டா கரண்டே கேசா நான் தொட்டா கரண்ட் அது என்னது அது நான் தொட்டா ஷாக் ஆ ஆ first

ஸோ எஸ் ராகேஷ் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப நேரமாக அங்கே உட்காந்துட்டீங்க நீங்கள் உங்கள் இடத்துக்கு வரலாம் புகழ் நீங்கள் உங்கள் இடத்துக்கு போகலாம் அருவியை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் ஸோ எஸ் அருவி என்று ஜோவிட்டா அவர்களே நீங்கள் வந்து இதில் வந்து ஆர்ஜேவா இருக்கீங்க ரைட் ஸோ இந்த ஆர்ஜேவா நடிக்க போகிறோம் அப்படின்னு அதுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் எடுத்தீங்களா போய் ஆர்ஜே என்ன பண்ணுறாங்க எப்படி வேலை பார்க்குறாங்க இவ்வளோ பார்த்திங்கன்னா நான் ஷூட்டிங் போயிட்ட பேர் தான் நான் ஆர்ஜேனே எனக்கு சொன்னாங்க எனக்கு அதை பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை ஏதோ டயலாக் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன் அவ்வளோதான் பட் எப்படி வந்திருக்குன்னு மக்கள் தான் சொல்லணும் ஸோ ஆர்ஜின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்காக நீங்க வந்து என்ன பண்றாங்க ரொம்ப எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணல எதுவும் எனக்கு தெரிஞ்சதை நான் பேசினேன் அந்த அப்படியே அருவியா மாறணும்னு நீங்க ஆர்ஜே ஆயிட்டீங்க இப்போ நீங்க நிஜமாவே ஆர்ஜேவா மாற போறீங்க ஸோ எங்களுக்காக ஒரு ஷோ லைவா பண்ணி காட்டுங்க பார்ப்போம் ஓகே பண்ணிடலாம் காலர்ஸ் நீங்க பேசுவீங்க அதுக்குன்னே ஒரு ஓகே ரெடி வேக வேகமா சம்பாதிக்கிற கனவர்களோடு இருக்கிற இந்த உலகத்துக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன் இது உங்க ஹாஸ்னி டைம் நான் உங்கள் அஜே ஹாஸ்னி நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது சூரியன கேட்டுக்கிட்டே இருங்க இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாமா ஹலோ யார் எங்கேந்து பேசறீங்க ஹலோ ஹலோ மேடம் மேடம் எப்படி இருக்கீங்க மேடம் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க யார் நீங்க எங்கேந்து பேசறீங்க என் பேரு சுப்பையா மேடம் சுப்பையா சொல்லுங்க சுப்பையா ரொம்ப அழகான பேரு ஐயோ இது நீங்க சொல்லி தான் ரொம்ப அழகா இருக்கு இந்த பேரு சொல்லுங்க சுப்பையா மேடம் உங்க ஷோ எல்லாமே நான் வந்து பாப்ப பார்க்க முடியல கேப்பேன் 땡큐 சுப்பையா சரி சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத ஒரு

மேடம் மேடம் உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா மேடம் பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை சுப்பையா சிங்கிள் தான் யாராச்சும் கிடைச்சா நல்லா இருக்கும் ரியல் லைஃப்ல மேடம் ரியல் லைஃப்லயும் கிடையாது சுப்பையா சரி மேடம் தேங்க்யூ ஃபார் தி பிளேஸ் அப்பா நிம்மதியா தூங்கு ஓர்த்தை போயிட்டு இருக்க இதுக்கு மேல நீ என்ன பேசுறேன்னு தெரியல சூப்பர் வாவ் எஸ் இப்போதான் நான் ஆரம்பத்துல உள்ள வந்திருக்காங்க இனி ஆர்ஜி நெக்ஸ்ட் டைம்ல வரும்போது பாத்தீங்க அப்டினா நமக்கே வந்து ஆமா டஃப் கொடுப்பாங்க சோ இருக்கு அண்ட் இப்போ வந்து நான் வந்து வாசு இப்போ என்னென்னா வெண்டக்காய் புளி குழம்பு செய்கிறது எப்படி அப்படிங்கிற டக்குன்னு சொல்லுங்க நீங்கள் ஒரு செஃப் இல்ல நீங்கள் ஒரு கேரக்டரில் செஃப் பட் ரியல் லைஃப்பில் எனக்கு நான்வெஜ் செய்ய பிடிக்கும் பிகாஸ் நான் தொடர்ந்து அது தான் சாப்பிடுவேன் பியூர் நான் வெஜிடேரியன் ஸோ அதனால் நான்வெஜ் எப்படி இருந்தாலும் செஞ்சுருவேன் சூப்பர் அப்போ வந்து அவர் நாள் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போய் நான்வெஜ் பண்ணி சாப்பிடுவேன் ஸோ எஸ் ஜோவிட்டா உங்கள் அப்பா லிவிங்ஸ்டன் சார் எல்லாருக்குமே வந்து ஒரு ரோல் மாடல் ஆக்டிங் எல்லாத்துலேயுமே சொல்லலாம் ஸோ அவர் நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணும் போது இதை மாதிரி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னார் வாட் வாஸ் இஸ் கிரிட்டிக் அப்பா வந்து எப்போதுமே எனக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா நடிப்பில் வந்து நம்ம நம்மளாம் இருக்கணும் அதே தான் நான் இதுலேயும் பண்ணேன் நான் நானாக இருந்தேன் அவ்வளோதான் ஒரே லைனில் அட்வைஸ் எப்போவுமே அப்பா கொடுக்குற வந்து பி யுவர் செல்ஃப் அதே தான் நான் இருக்கேன் சூப்பர் அந்த அட்வைஸ் நாங்களும் எடுத்துக்கிறோம் கண்டிப்பாக ஸோ அடுத்த செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதிலு கூறு இல்லைன்னா டரு ரொம்ப டஃப்பான கொஸ்டின்லாம் இருக்காது அது உங்களை பத்தின கேள்வி தான் கேட்க போறோம் உங்களை பத்தி நீங்க எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க தான் இந்த ரவுண்டு அப்படி நீங்க தவறா பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேர் வெயிட்டிங் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புகழ் சார் உங்களை பத்தின கேள்விகள் நீங்க வந்து பிரியமானவள் எபிசோட்ல வந்து நடுவில் தான் ஜாயின் பண்ணீங்க நீங்க எந்த எபிசோட்ல என்னைக்கு ஜாயின் பண்ணீங்க டெலிகாஸ்ட் டேட் சொல்லணும் எபிசோட் நம்பர் டெலிகாஸ்ட் டேட் நீங்க தானே வந்ததுல பிரபா மறக்க முடியல சொல்லுங்க தவறு சரியான பதில் ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு ஜனவரி ஒன்னு இரண்டாயிரத்தி தான் உங்களோட ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்தது பிரியமான கேள்வி ஓகே அடுத்து சோ உங்க சோஷியல் வந்து 48.5K வந்து உங்கள ஃபாலோ பண்றாங்க நீங்க எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க

டென் தன் யா யா யாய் யாரு தான் முடிஞ்சிட்டு யார் லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பணசம் மறக்காத அடுத்து உங்கள் அப்பாவை பற்றியும் கேள்விதான் லிவிங்ஸ்டன் சார் நிறையா படங்கள் பண்ணியிருக்காரு அவர் பண்ண படம் அந்த படத்துடைய பெயர் பூந்தோட்ட காவல்காரன் தெரியுமா

ஸோ எஸ் இப்போ வந்து நீங்கள் ரெண்டு டேர் பண்ணோம் அவங்க ஒரு டேர் பண்ணோம் ஸோ உங்களோட முதல் டேர் நாங்கள் கொடுக்க இல்லை ஒரு ஸ்பெஷல் பர்சன் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க யார் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டுலாமா ஆடியோ ப்ளீஸ் ஏ ஹாய் பப்பு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒன்று வணக்கம் தமிழால் பார்க்குறது இல்லை அண்ட் உங்கள் ரெண்டு பேருக்கு என்னோடய கங்கராச்சுலேஷன்ஸ் ஃபார் யர் நியூ ப்ராஜெக்ட் அண்ட் எனக்காக ஒரு பாட்டு பாட முடியுமா பப்பு

அடி என்னவளே இந்த இதயத்தை தொலைத்து விட்டே எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இதயத்தை மறந்து விட்டே உந்தன் கால் தொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தே காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கொண்டே இந்த வரை இந்த காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டே வா 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 சூப்பர் சூப்பர் சோ ஜோவிட்டா உங்களுக்கும் இதே மாதிரி உங்க லைஃப்ல ஒரு ஸ்பெஷலான பர்சன் உங்களுக்கு ஒரு டேர் கொடுத்திருக்காங்க அது யார் என்னன்னு பாத்துடலாமா ஆடியோ ப்ளீஸ் ஊர்ல நான் இல்லை நான் கேள்விப்பட்டேன் பத்து நாளா ராத்திரி போகல வேலை செஞ்சிட்டு கேப்பான்னு சொன்னேன் கேட்கத்தையே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நேற்று கூட பேங்களூருக்கு போயிட்டு வாட்டர் ஃபால்ஸில் ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்த நாளும் இப்போ ஷூட்டிங்ல இருந்துதான் பேசுற அப்படின்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதோட முக்கியமானது வந்து இந்த குழிப்பெற லீட் ரோல்ல உன்னை கொடுத்த சன் டிவி நிர்வாகத்துக்கு நீ நன்றி சொல்லணும் உன்னை நம்பி இந்த ரோல் அவங்க கொடுத்துருக்காங்க முழு திறமை காமிச்சு நல்ல பேர் எடுத்து கொடுக்கறது தான் நீ அவங்களுக்கு காட்டுற நன்றி கடன் அதுக்கப்புறம் உன்னை நம்பி கொடுத்த தயாரிப்பாளருக்கு நன்றி சொல் உன்னை இயக்கப்போக்குவம் இயக்குநருக்கு நன்றி சொல் ஏன்னா நன்றி உள்ளவங்களாக இருந்தால் தான் வாழ்க்கையில் அவங்க வந்து முன்னுக்கு வர முடியும் முழு உழைப்பு இருக்கணும் தன்னம்பிக்கை இருக்கணும் விடாமுயற்சி இருக்கணும் இதெல்லாம் கண்டிப்பாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் எல்லோருக்கும் நன்றி உள்ளால் நடந்து முழு திறமை காமிச்சு அருவிகின்ற டைட்டில் ரோலே உனக்கு போது எந்த அளவுக்கு உண்மையிலே நம்பிக்கையோடு கொடுத்துருக்காங்க அந்த நம்பிக்கை நீ காப்பாற்றணும் நீ காப்பாற்றின நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்புறம் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து நீ பேசும்போது ஒரு கேள்விக்கு நீ தப்பான ஆன்சர் சொல்லிட்ட இருக்கு அதனால் அதுக்கு உனக்கு தண்டனை கொடுக்கணுன்னு கேட்குறாங்க நான் சொன்னேன் என்ன தண்டனை கொடுக்கலான்னா ஏதாவது பாட்டு அவர் பாடணும்னு சொன்னாங்க அருமையாக இருக்க தண்டனை அப்படின்னு அதனால் நல்ல ஒரு பாட்டு நீ பாடு நல்லா பாடுவேன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு அட்வைஸ் வந்து இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் எல்லாருமே எடுத்துக்கணும் எல்லாருக்கும் நன்றியோடு இருக்கணும் அவர் கொடுத்த அதே தான் ஒரு பாட்டு பாடிடுங்க இது எங்க பிடிச்ச பாட்டு பிடிச்ச பாட்டு கடலின் நடுவே அலை திடவா தனியே படையின உனையே பார்த்தேன் கண்ணே புதை மணலில் விழுந்து, புதைந்திடவே எழுந்தேன் குருநகை எரித்தேன் விட்டாயின் விண்ணோடும் மண்ணோடும் வாழும் பேரோ

ராகேஷ்கே உங்களை வந்து பொண்ணா பார்க்குற அளவுக்கு ஃபீலிங் வந்துருச்சு நான் பாத்துக்கிறேன் இல்ல 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 சீரியஸா வந்து வந்து அப்பா கிட்டனோ அப்பா மகளே அந்த லவ் அப்படிங்கிறது சூப்பரான லவ் தான் அதுவும் அப்பா கிட்டனோ அழமியா பாண்டிங்க பாத்தீங்களா அதுக்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிரே ஹட்சாப் அண்ட் சீரியஸா வாய்ஸ் யாரோ மாதிரி இங்கெல்லாம் வந்து நல்லா மேய் வரந்து பாட ஆரம்பிச்சீங்க பாருங்கங்களே சோ எஸ் இப்போ வந்து வாசவர்களுக்கு வந்து இன்னும் ஒரு டேர் பெண்டிங்கா இருக்கு பட் என்னன்னா அருவியில் வந்து இனிமே ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் இனிமே அவர் கஷ்டத்தை உங்க கஷ்டமா பார்க்கணும் உங்க கஷ்டத்தை அவர் கஷ்டமா பார்க்கணும் ஸோ அதனால அவர் டேரை வந்து நீங்களும் சேர்ந்து பண்ண போறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆட போறீங்க ஸோ அருமையான பாட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணுவோம் நீங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடணும் ஸோ சாங் பிளீஸ்

ஸோ வரும் திங்கக்கிழமை மதியம் இரண்டரை மணிக்கு அருவி சீரியல் லான்ச் ஆகுது சன் டிவி நேயர்கள் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கலாம் ஸோ வாசு நீங்க சொல்லுங்க இது வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த சீரியல்ல இருந்த ஒரு ஒரு டேஸ்ட் இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் பிகாஸ் ஃபேமிலி லவ் அண்ட் ஆஷிஷல் அந்த மாமியார் மருமகள் என்ற ஒரு இது அண்ட் பிரதர்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கிற அந்த பேட்டர்னோட டிஃப்ரெண்டான ஒரு ஜெனராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கும் கண்ணுக்கு ஒரு நல்ல விருந்தாக இருக்கும்னு நான் மாறிது வரும் திங்கக்கிழமை ரெண்டு முப்பது மணிக்கு உங்கள் சன் டிவியில் அருவி காண தவறாதீர்கள் சொன்ன மாதிரியே அருவி வந்து கண்டிப்பாக எல்லா ஃபேமிலிஸும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சீரியல்லாக இருக்கும் எல்லாருக்குமே இது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ஸோ மண்டேலேருந்து நான் அருவியாக உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன் இது வரைக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்த அன்போ ஆதரவோ இந்த சீரியலுக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் ஸோ ரெண்டு பேரும் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக ஒரு கிஃப்ட் ஹேப் அது மட்டும் இல்லாமல் அருவிசியல்ல இருந்து ஜோவிடா மற்றும் வாஸ் வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடு நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம் அண்டர் தன் இட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹரி பிரியா அண்ட் ராகேஷ் இது வணக்கம் டம்ழா வழங்கூர் பூமெக்ஸ் வெஸ்ட் சுடன் வழங்கோ லெவெஸ்ட் ஐன்ஸ்டன் காஃபி